அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், ஆடி மாதம் வந்துடுச்சு அப்படின்னதுமே அனைவருக்குமே அந்த அம்மன் தான் நினைவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவதாக வருவது ஆடி தள்ளுபடி. ஆனால் அந்த ஆடி தள்ளுபடியில் நாம் அனைத்து விஷயங்களையும் விரும்பப்படி வாங்கணும் அப்படின்னா நிச்சயம் நமக்கு குறையாத செல்வம் இருக்கணுங்க. அதாவது குடும்பத்தில் பண கஷ்டம் இல்லாமல் இருந்தால் தான் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2022 வரும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆடி 1ஆம் தேதியாக நமக்கு வந்திருக்குங்க. அப்படிப்பட்ட 1ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அல்ல குறையாத ஒரு செல்வத்தை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஜோதிட தகவல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்குங்க. அதுவும் ஆடி முதல் நாள் வீட்டில் கட்டாயம் இதை செஞ்சு பாருங்க. அந்த மாதம் முழுவதுமே, அது இனி வரும் காலங்கள் முழுவதுமே உங்கள் வாழ்க்கையில் அந்த அம்மனின் லட்சுமி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஆடி மாதம் தூங்க இருக்க சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதை கடைபிடித்தால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நிச்சயம் இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே அமையும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 மாதங்களில் ஆடி என்பது தெய்வீக மாதமாகவே கருதப்படுதுங்க. தெய்வீக வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம். அதிலும் குறிப்பாக ஆடியில் அம்பாளை வேண்டி வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு உண்டாகும் என்பது பக்தர்களுடைய ஒரு தீவிர நம்பிக்கையாகவே இருந்து வருது. பால் குடம் எடுப்பது, பூ மிதிப்பது போன்ற விசேஷங்களை இந்த மாதத்தில்தான் அம்பாள் கோவில்களில் சிறப்பாக நடத்தப்பட்டும் வருதுங்க. அத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆடி மாதத்தின் முதல் நாள் அப்படின்றது மாலை வீட்டில் எளிதாக எப்படி அம்பாளை வரவேற்பது, இதனால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒரு சுவாரஸ்யமான தகவல்களாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஆடி மாதம் முதல் நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அம்பாளை வீட்டிற்கு வரவழைத்து வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு நிச்சயம் குறைவிருக்காது. காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீடுதோறும் மாவிளை தோரணம் கட்டி மஞ்சள் நீர் தெளித்து புத்தாடை ஒன்றை அம்பாளுக்கு வாங்கி வைத்து கொள்ளுங்க. மஞ்சள், சிவப்பு, பச்சை ஆகிய ஏதாவது ஒரு வர்ணங்களில் பட்டாடை ஒன்றை அம்பாளுக்கு வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாகும். நிலை வாசலுக்கு இன்றைய நாளில் கட்டாயம் மஞ்சள் குங்குமம் வைத்து அகல் விளக்கு தீபம் ஏற்றுங்க. வாசலில் சாணம் தெளித்து மாக்கோளமிட்டு பூசணிப்பூ வைங்க. இன்று இவையெல்லாம் செய்வதன் மூலம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு கன்னி பெண்களும் இன்றைய நாளில் மஞ்சள் பூசி குளிப்பது இன்னும் விசேஷம். இன்று முதல் இந்த மாதம் முடியும் வரை தினம்தோறும் உங்களுடைய இல்லங்களில் மாவிளை தோரணம் கட்டி அம்பாளுக்கு பூஜைகள் நடத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருடம் வரை உங்களுக்கு அம்பாள் துணையாக நின்று காத்தருள்வாள் என்பது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அனுபவபூர்வமாக இது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க. குறிப்பாக நம்ம என்னதான் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலும் அந்த தான தர்மம் பண்ணும்போது தான் அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு இல்லாத இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது, குளிர்ச்சியான மோர் தானம், நீர் தானம், கேழ்வரகு கூழ் தானம் ஆகியவற்றை செய்யலாம். மாலையில் பிரதான வாசலில் 2 விளக்குகள், நிலை வாசலில் 2 விளக்குகள், அம்பாளுக்கு 2 அகல் விளக்குகள் வைத்து குத்து விளக்கில் 5 திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டிற்கு பயன்படுத்தும் அரிசி, துவரம்பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள் ஆகியன மட்டும் வைத்து நீங்கள் வாங்கி வந்த புதிய பட்டாடையை தாம்பூலத்தில் வைத்து மங்கள பொருளான வெற்றிலை, பாக்கு, பழம் ஆகியவற்றை சேர்த்து வைத்து கொள்ளுங்க. இது எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டு லலிதா சகஸ்ரநாமம் கட்டாயம் படிக்க வேண்டும். அப்படி உங்களால் படிக்க முடியல அப்படின்னா ஃபோனில் ஒழிக்கவாது செய்யுங்க. பின்னர் அமைதியாக அமர்ந்து அந்த பாடலை கேட்டுவிட்டு தீபதூப ஆராதனை காண்பித்து அம்பாளை இன்முகத்துடன் இல்லத்திற்கு வரவேற்று பூஜையை நிறைவு செய்யுங்க. நிவேதனமாக முதல் நாளன்றனால சர்க்கரை பொங்கல் அல்லது கற்கண்டு, உலர் திராட்சை போன்றவற்றை வைக்கலாம். கட்டாயம் மகாலட்சுமியை வரவேற்க பூஜை அறையில் உங்களிடம் இருக்கும் பணம் மற்றும் நாணயங்களை ஒரு தாம்பூலத்தட்டில் வைத்து கூட அதில் கொஞ்சம் அச்சதை தூவி வையுங்க. இவ்வாறு முறையாக அம்பாளை வீட்டிற்கு வரவேற்று வழிபட்டால் வருடமெல்லாம் அல்ல குறையாத செல்வம் நிச்சயம் பெருகும். மேலும் இல்லத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதி பெருகி காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க.
அதே போல் பொதுவாகவே ஆடி மாதத்தில் வெள்ளியும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமையே அந்த ஆடி மாதம் பிறப்பது கூடுதல் ஸ்பெஷல். அதனால் குளம் தலைக்க குடும்பத்தில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் தீர இந்த நாளில் நீங்கள் தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வதும் உத்தமாக ஆகுங்க. ஏன்னா பொதுவாகவே ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு உரியது அப்படின்னாலும் அந்த வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில தான் இறை வழிபாட்டில் அதிக கவனத்தை செலுத்துவாங்க. அதுவும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக வீட்டில் நல்ல விசேஷங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கு. இதனால்தான் இந்த மாதத்தில் திருமணம், புது வீடு குடிபுகுவது போன்ற மற்ற சில நல்ல காரியங்களை கூட செய்ய மாட்டாங்க. சரி, அப்படி வரக்கூடிய இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுடைய வீட்டில் அம்மனை நினைத்து சுலபமாக முதல்ல அம்மனை வரவேற்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்றதையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அம்மனுக்கு கூழ்வார்த்தல் பண்டிகை தான் நம்மளுடைய நினைவுக்கே வரும். இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனுக்கு கூழ் காட்சி, அந்த கூழை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுப்பாங்க. ஆடி மாதம் வரக்கூடிய 5 ஞாயிற்றுக்கிழமைகளிலுமே அம்மனுக்கு கூழ்வார்க்கும் திருவிழா எல்லா கோவில்களிலும் வீடுகளிலும் பெரும்பாலும் விமரிசையாகவே நடத்தப்படுங்க. ஆனால் சூழ்நிலை காரணமாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா, அதாவது கடந்த 2 வருடங்களாகவே கூட்டம் சேரக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் நமக்கு இருந்துச்சு. அதனால் இந்த வருடம் முழு மனதோடு மகிழ்ச்சியோடு ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் மிக எளிமையான முறையில் கூழ்காட்சி அம்மனுக்கு படைத்து வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் அம்மனுக்கு வழிபாடு செய்து வைத்து நீங்களும் வழிபாடு செய்யலாம். முடிந்தவரை இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் உங்களால் இயன்ற உதவியை இயலாதவர்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு முழு பலனும் கிடைக்குங்க. அடுத்தபடியாக ஆடி ஞாயிற்று என்றாலே அது கண்ணு தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் வீடுகளில் இந்த வழக்கம் பாரம்பரியமாகவே வச்சுருப்பாங்க. எப்படி நம்ம புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறோம், அதே மாதிரி வைகாசி விசாகம் திருவாதிரை இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கு உரிய மாதத்தில் விரதம் இருக்கும்போது அதே போல தாங்க இந்த ஆடி மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை கன்னி தெய்வ வழிபாட்டை நிறைய பேர் பாரம்பரியமாகவே வச்சுருக்காங்க. ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த வீட்டினுடைய கன்னி தெய்வத்தை மனதார நினைத்து பூஜை செய்வாங்க. முதலில் இந்த கன்னி தெய்வம் அப்படின்னா யார் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால் சிறு வயதிலேயே இருந்திருக்கும், அதாவது திருமணம் ஆகாத கன்னி பெண் இயற்கையான முறையில் மரணம் அடையாமல் அந்த பெண்ணினுடைய ஆயுசு முடிவதற்கு முன்பாகவே இறக்கக்கூடிய, அதாவது இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஒரு குடும்பத்தில் சிறு வயதிலேயே கன்னி பெண்ணாக எதிர்பாராமல் இருந்த அந்த பெண்ணை தான் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வமாக நினைத்து நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க. சில வீடுகளில் திருமணம் நடத்துவதற்கு முன்பு கன்னியா பூஜை போடும் வழக்கம் இன்னிக்கும் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறைகளை எடுத்து வாழையடி வாழையாக தழைத்து வாழ வேண்டுமென்றால் அந்த குடும்பத்திற்கு இந்த கன்னி தெய்வத்தின் ஆசிர்வாதம் மிக மிக முக்கியமாகும். உங்களுடைய வீட்டிலும் உங்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலேயோ இப்படி யாராவது இறந்திருந்தால் அந்த தெய்வத்தை இதுவரை யாரும் வணங்கலை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய குலம் தலைக்க உங்களுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அடுத்தடுத்த தலைமுறை போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தெய்வத்தை மனதார நினைத்து இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக மிக சுலபமான முறையில் கன்னி தெய்வத்தை நினைத்து வீட்டில் நீங்கள் பூஜை செய்யலாம். எப்போதும் போல் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு ஒரு சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக வைத்து கன்னி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் நீங்கள் பூஜை அறையில் வைத்து வாசனை மிகுந்த பூக்களை வாங்கி உங்கள் பூஜை அறையில் இருக்கும் அம்மனின் திருவுருவப்படத்திற்கு நீங்கள் அலங்காரம் செஞ்சு உங்கள் குடும்பத்தின் கன்னி தெய்வத்தை மனதார நினைத்து நீங்கள் தீப தூப ஆராதனை காண்பித்து இந்த பூஜையை எப்போதும் போல நிறைவு செஞ்சு கொள்ளலாம். இந்த பூஜை செய்யும்போது சிறு குழந்தைகள் பயன்படுத்தும் பொட்டு, வளையல், ரிப்பன், பாவாடை சட்டை, மஞ்சள் குங்குமம் போன்ற பொருட்களை தான் நீங்கள் படையலாக வைக்கணுங்க. அதாவது பெரிய இறந்தவர்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, சீலை வேஷ்டி துண்டுலாம் வச்சு படைப்பதை பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த கன்னி தெய்வத்துக்கு இந்த மாதிரியான பொருட்களை வச்சு வழிபாடு செய்யும்போது தான் அதுங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி உத்தமமானதாகவும் இருக்குங்க. இப்படி இந்த பூஜையை நிறைவு செய்த பின் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்த அந்த பொட்டு, வளையல், பாவாடை சட்டையை ஒரு பெண் குழந்தைக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும்.
உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பூப்படையாத சிறு பெண் குழந்தை யாராக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்துருங்க. இந்த பூஜையை மனநிறைவோடு இந்த ஆடி ஞாயிறு செய்ய முடியவில்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு ஆடி ஞாயிற்றுக்கிழமையில செய்து உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை வேண்டிக் கொண்டால் உங்கள் குடும்பம் சுபிக்ஷம் அடையும். உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். யாருக்கேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டு வாழையடி வாழையாக உங்களுடைய குடும்பம் தலை தூங்கும். எனவே ஆடி மாதம் பற்றிய முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயம் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலில் மறக்காமல்